விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பூச்சி தாக்குதலில் இருந்து தென்னம்பிள்ளையை எப்படி பாதுகாத்து நல்ல செழிப்பாக வளர்த்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலும் மூன்று விதமான பூச்சிகளால் தென்னம்பிள்ளை பெரிதும் பாதிக்கப்படுது. ஒன்று மாவு பூச்சி, ரெண்டு காண்டாமிருக வண்டு, மூணு சிகப்பு அந்து பூச்சி. இவைகளில் இருந்து தென்னம்பிள்ளையை எப்படி பாதுகாக்கிறது? இயற்கை முறையிலேயே இதற்கு சிறப்பான மருந்துகள் இருக்குங்க, அதை நம்மளே கூட தயாரிக்கலாம். எருக்கஞ்செடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஆர்கா, மீன் அமிலம், கோமியம், இதை மூணையும் வச்சு இந்த பூச்சிகளை நம்மளால் விரட்ட முடியும். 10 லிட்டர் தண்ணியில் 100 ml ஆர்கா, 50 ml மீன் அமிலம், 100 ml கோமியம், இதை நல்லா கலந்து ஸ்ப்ரேயர் வழியாக மட்டை மேலே 15 நாளைக்கு ஒரு முறை அடிக்கணுங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மட்டை மேலே உட்காந்து இந்த பூச்சிகள் சாப்பிடும்போது செரிமான கோளாறு ஏற்பட்டு அந்த பூச்சிகள் ஓடிடும். இது பூச்சி கொல்லி இல்லை, பூச்சி விரட்டி. இதனால் இந்த செடிகளுக்கு எந்த தீமையும் கிடையாது, நல்லா செழித்து பசுமையாக வளரும். இதை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கங்க.